हेलो फ्रेंड्स वेलकम बैक टू माय चैनल न्यू क्रिस्टल्स எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன vlog னு பார்க்கிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நியூ கிறிஸ்டல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம ப்ளீஸ் நியூ கிறிஸ்டல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா உங்க फ्रेंड्सக்கும் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க வாங்க இப்ப வீடியோ பார்க்கலாம் இன்னைக்கு vlog கொஞ்சம் எமோஷனலாவும் ஒரு டேஸ்டியான ரெசிபியையும் பார்க்கலாம் एमोशनलान वीडियो सोल्ला पाक्री आमांग लास्ट टू वीक्स बिफोर ने उड़पन रे आमा ना इंदर अंत कष्ट मीं वरवे मुड़ल उलटों हमल रिक्वस्टा केटकना इं सुवेशन बुरीजिकेम அப்படியே வெளியில போற சிச்சுவேஷன் இருந்ததுனா தயவு செய்து மாஸ்க் அணிஞ்சிட்டு போயிட்டு வாங்க நம்ம குழந்தைகளை நம்ம குடும்பத்தை நம்ம தான் பாத்துக்கணும் அதனால தயவு செய்து இந்த சிச்சுவேஷன்ல இருந்து மீண்டு வரதுக்கு மேக்ஸिमम சேஃப்டி பிரிகாஷன்ஸ் ஃபாலோ பண்ணிக்கங்க லாஸ்ட் வீக் அன்எக்ஸ்பெக்டடா வெளியூர் போக வேண்டிய சிச்சுவேஷன் ஆயிடுச்சு அதுக்காக கிளம்பிக்கிட்டு இருந்தோம் நைட் டிராவல்ங்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாவே கிளம்பணும் என்னதான் நல்லா டிரைவ் பண்ணாலும் பிகினிங் ஸ்டேஜில் நைட் டிராவல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் பட் அன்னைக்கு அவாய்ட் பண்ண முடியாமல் நைட் டிராவல் பண்ண வேண்டியது ஆயிடுச்சு லைஃப்பில் என்ன கஷ்டம் வந்தாலும் எங்கள் அப்பா சொல்லுவாங்க இதுவும் கடந்து போகும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அடுத்த வேலையை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஸோ அதை தான் நான் இப்போ ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த விஷயம் கேள்விப்பட்டதுலேருந்து மனசே சரியில்லை வெறும் மூடவுட்டாகவே இருந்துக்கிட்டு இருந்தேன் வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக என்னை மாற்றிக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் வீட்டில் ஏதாவது வேலை செஞ்சிகிட்டு இருக்கும்போது எதை பற்றியும் யோசிக்க தோணாது சும்மா வெட்டியாக இருந்தோம் அப்படின்னாலே எதையாவது யோசித்து மூட் அப்செட் ஆகிடும் அதனாலேயே மேக்ஸிமம் நான் என்னோட டைமை என்கேஜ் பண்ணி வச்சுக்கிறேன் வ்ளாக் ரொம்ப சோகமாக போகுதுன்னு நினைக்கிறேன் வாங்க நம்ம நெக்ஸ்ட் ரெசிபி பார்க்கலாம் இந்த சிக்கன் கபாப் பண்ணுறதுக்கு முதல்ல மிக்சி ஜாரில் போன்லெஸ் சிக்கன் நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன் மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் மையை அரைச்சிக்கலாம் அரைச்ச விழுதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கூட ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் நைஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் காரத்துக்கு தகுந்த மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளார் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கொஞ்சமாக சீசனிங்கும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஹாஃப் அன் ஹவர் மேரினேட் பண்ணி ஃப்ரீசரில் வச்சிடலாம் ஹாஃப் அன் ஹவர்க்கு அப்புறம் மேரினேட் பண்ண சிக்கனை வெளியில் எடுத்து சின்ன உருண்டையாக எடுத்து கபாப் மாதிரி ரோல் பண்ணி ஸ்டிக்கில் வச்சு எல்லா சிக்கனையும் இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ரெடி பண்ண சிக்கன் கபாபை ஷாலோ ஃப்ரை பண்ணுறதுக்கு பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டு ஆயில் சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கபாப் ஸ்டிக்கை ஒன்று ஒன்றா பேனில் சேர்த்து டூ மினிட்ஸ் வேகிற அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணலாம் ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் ஸ்டிக்கை கொஞ்சமாக திருப்பி எல்லா பக்கமும் வேகிற மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் எல்லா பக்கமும் கோல்டன் ப்ரௌன் வந்ததும் பேன்லேருந்து பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ரொம்ப டேஸ்டி அண்ட் ஸ்பைஸியான சிக்கன் கபாப் ரெடி ஆயிடுச்சு என்ன ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்தீங்களா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள்
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நியூ கிறிஸ்டல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென் பை ஃப்ரம் நியூ கிறிஸ்டல்ஸ். பி சேஃப், பி ஹெல்த்தி. தேங்க்யூ.